வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ, அதாவது அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்தக்கூடிய அந்த மிசைல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிசைல் இருக்குதா, இது இதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு மிசைலுமே பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பலில் பயன்படுத்தக்கூடியதுங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டரில் இருக்கிற பொருளை இலக்க துல்லியமாக தாக்கக்கூடிய சக்தி கொண்டதுங்க இதெல்லாம். ஸோ இங்கே ரைட் சைடில் ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா பேரல் கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்போட மேற்தளத்தில் பொருத்திருப்பாங்க. இது எதுக்குப்பா பொருத்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா AK-230 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஷிப்போட மேல்தளம். அது எங்கேன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஹெலிகாப்டரு, ஏரோப்ளேன் இதெல்லாம் வானத்தில், அதாவது எதிரி நாட்டு விமானப்படைகள் அதாவது தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தாக்குதல் நடத்தக்கூடிய டைமில் இதிலிருந்து இங்கேருந்து சுட்டுத்தள்ளுவானுங்க. இது வந்து ஒரு 11 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கும்போது எல்லாத்தையும் சுட்டு அடிச்சு நொறுக்கிடும். இப்போ எங்கே வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்கப்பல், அதாவது போர்க்கப்பலுங்க, அந்த போர்க்கப்பலை வடிவமைச்சு இது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு கிளாஸ் மாதிரி ஒன்று போட்டு இதுக்கு ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கேருந்து முன்னாடி வந்தீங்கன்னா முன்னாடி பக்கத்தில் இங்கே ரைட் சைடில் ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு போர்க்கப்பல். இது வந்து பார்த்திங்கன்னா டெல்வார் F-40 அப்படின்னு சொல்கிற ஒரு போர்க்கப்பலுங்க. இங்கே பாருங்க, இதுவும் டெல்வார் அந்த போர்க்கப்பலுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஸோ இதையும் வடிவமைச்சு இதுக்கு சுற்றி பாதுகாப்பு மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க. அக்யூரேட்டாக இதெல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கப்பல் எப்படி இருக்குமோ அதோடய வடிவமைப்பு ப்ளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் இந்த போர்டில் எல்லாமே அது கொடுத்துருக்குறாங்க. இந்த கப்பல் என்னென்னலாம் பண்ணோம் இப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்க, எவ்வளோ பெருசு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி அதாவது கிளாஸ் கிளாஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மழை கிடையாது வரக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறதுங்க பாருங்க, ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னா அது பேர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது எதிரி விமானங்கள் மேலேருந்து வரும்போது 3.7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது இது வந்து இலக்க துல்லியமாக அடியுமா, அதாவது 450 ரவுண்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்னு வந்து சுற்றி சுற்றி சுட்டி சுட்டு தள்ளிவிடும் KGF பாய் மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக மூவி மாதிரி போடுற டைமாக இப்போ தான் ஒரு அண்ணா வந்து சொன்னார். ஸோ நான் மூவி போயிட்டு அந்த வீடியோ என்னென்னலாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். அங்கே உள்ள போகலாம். இந்த தியேட்டரில் பார்த்திங்கன்னா என்ன போடுறாங்கன்னா, அதாவது கராச்சி, அதாவது பாகிஸ்தான் கூட இந்தியாவுக்கும் ஒரு வார் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த வாரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேவியோட பங்கு எப்படி இருந்துச்சு. ஸோ நேவி அவங்க எத்தனை கப்பல் இங்கேருந்து பயன்படுத்தி இங்கே போயிட்டு பாகிஸ்தானில் அந்த கராச்சி என்னக்கூடிய பிளேஸில் போயிட்டு வார் எப்படி நடத்துனாங்க. ஸோ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி இங்கேருந்து பயன்படுத்தி அந்த கப்பலை இங்கேருந்து தோற்கடிச்சாங்க அப்படின்றதோடைய ஒரு எப்படி சொல்கிறது கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு மூவி மாதிரி ஒன்று போடுறாங்க. ஸோ இன்றைக்கி பின்னாடி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லாவே புரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியா மேலே வந்து பார்த்திங்கன்னா வான்வழி தாக்குதல் பண்ணுறாங்க, ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் 11 இடங்களில் பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க 1971. ஸோ அந்த தாக்குதல் மூலிமா இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஸோ நாம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அப்படி முடிவு பண்ணுறதுனால என்னாவது பாகிஸ்தான் கராச்சி இருக்கிற ஹார்பரில் தான் இவங்க வெளிநாட்டிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பொருட்கள், வெடிமருந்து பொருட்கள், அதாவது ஆயுதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கராச்சி துறைமுகத்துக்கு வந்து சேருது. ஸோ அந்த துறைமுகத்துக்கு வந்து சேர்கிற எல்லா பொருட்களையும் அந்த கராச்சி துறைமுகத்தையும் நம்ம வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு திட்டமிடுது. ஸோ அந்த திட்டமிட்டது அதுக்கப்புறமா இந்தியா என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய போர்க்கப்பல்கள் எல்லாத்தையுமே எடுத்து குஜராத் சைடில் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி, ஸோ இப்போ ஒரு பிளான் பண்ணி இந்த கராச்சி துறைமுகத்துக்கு வரப்போகிற கப்பல்கள் ப்ளஸ் கராச்சி துறைமுகத்தை எப்படி நம்ம தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது தான் இதுக்கு நேவி யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் ட்ரைடென்ட் அப்படின்னு வந்துட்டு அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. ஸோ ஆப்ரேஷன் ட்ரைடென்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடல் வழி மார்க்கமாக நாம் கராச்சிக்கு வரக்கூடிய அந்த மருந்து பொருட்கள், வெடிமருந்து பொருட்கள் எல்லாத்தையுமே எதெல்லாம் கடத்திட்டு வராங்க, எதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, அது எல்லாத்தையுமே கடல் வழி தாக்குதல் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற போர்க்கப்பல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கடல் வழி தாக்குதல் பண்ணி அந்த கராச்சிக்கு வர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா வெடிமருந்து பொருட்கள், அணு ஆயுதங்கள், ஆயுதங்கள் எல்லாத்தையுமே நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற INS சார்ந்த எல்லா போர்க்கப்பல்களையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வரப்போகிற எல்லா வெடிமருந்து பொருட்களையும் அந்த ஷிப்பு, அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வர ஷிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடிச்சுன்னு வரைக்கும் அந்த கராச்சி துறைமுகத்தை அடித்து சேதப்படுத்தி அது மொத்தமாக முற்றிலுமாக அது நொறுங்கி போகிற மாதிரி நீர்மூழ்கி கப்பல், ஒரு நம்ம INS போர்க்கப்பல்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அந்த கராச்சிக்கு வந்த கப்பல்களையும் அந்த கராச்சி துறைமுகத்தையும் அங்கே இருக்கிற இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா கப்பல்களையும்
அந்த இடங்களையும் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்தியா பக்கம் இருக்கிற எல்லா மிசைல்ஸையும் யூஸ் பண்ணி ஸோ இங்கேருந்து அந்த தாக்குதல்னால கராச்சியோட ஹார்பர் அதாவது துறைமுகம் எல்லாமே பார்த்திங்கன்னா முற்றிலும் சேதமடைஞ்சு பாகிஸ்தானோட இழந்து நிற்க முடியாத அளவுக்கு செம்மாடி. ஸோ இந்த ஐடியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றி. அவங்க 11 இடத்துல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம இந்தியாவில் ஏற்பட்ட இழப்புக்கு இது ஒரு பதிலடியாக கொடுத்து அந்த கராச்சி துறைமுகத்தை முற்றிலும் சேதப்படுத்துறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நேவியோட பெருமையை தான் வந்து சேரும். ஸோ அந்த நேவியை பெருமைப்படுத்துகிற விதமாக இவங்க இந்த வீடியோகிராஃபி அந்த அவங்களோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனை இங்கே வந்து மூவியாக போடுறாங்க. இது உண்மையாக பார்க்குறது ரொம்பவே எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்க தெருக்கி விட்டாங்களே. அதுதான் உண்மையாகவே இந்த மேரிடைம் நேவல் மியூசியம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற 40 ரூபாய்க்கு இங்கே வந்து அந்த மூவிஸ் ப்ளஸ் என்டையர் ஹிஸ்ட்ரி அதாவது நேவி நம்ம நாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, அவங்ககிட்ட என்னெல்லாம் மிசைல்ஸ் இருக்குது, என்னென்னலாம் கன்ஷிப் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ என்டையர் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ள உண்மையாகவே தெரியும். ஸோ அடுத்து வாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து பேச்சஸ் அதாவது நேவி ஆஃபீஸர் இருக்கிறாங்களா அவங்களுடைய ஒவ்வொரு பதவிக்கான ஒவ்வொரு பேச்சஸ் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலீஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 ஸ்டார் 2 ஸ்டார் வச்சுருந்தா எஸ்ஐ 3 ஸ்டார் வச்சுருந்தா கொஞ்சம் பெரிய பதவி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நேவியில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஷோல்டர் ஸ்ட்ராப்பு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் அட்மிரல் எக்யூப்மெண்ட்டு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரியர் அட்மிரல்ஸ்து, அப்புறமா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூடிய அந்த ஷோல்டர் பேட்சுங்க இதெல்லாம் என்டர் அந்த ஷோல்டர் மேலே வைக்கக்கூடிய பேட்சுங்கெல்லாம் ஒரு டிஸ்பிளேயில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஜூனியர் ஆஃபீஸர்லேருந்து சீனியர் ஆஃபீஸர் வரைக்கும் எந்த மாதிரிலாம் ஷோல்டர் பேட்சஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது அந்த இண்டோ பாக் கார்னு சொன்னீங்களா, ஸோ அந்த டைமில் வெற்றி பெற்று இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்தியாவுக்கு. இங்கே பாருங்கள் இங்கே இருக்குதா. ஸோ இந்த கப்பு மேலே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க கட்டுறேன் பாருங்க, குட் பாய் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கப்பு மேலே மென்ஷன் பண்ணி ஸோ இது வந்து வந்து இந்த ஒரு போரில் வெற்றி பெற்றதுக்காக இங்கே வந்து பாருங்க சின்ன கப்பலும் அந்த கப்பலில் அந்த கப்பலில் வெற்றி பெற்றதுக்கான அந்த கப்பும் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சுங்க அதாவது ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் மேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிஷினிஸ்ட்டு, ஒரு ஃப்ளைட் ஓட்டுறாருன்னா அவர் அப்படி, ஒரு கன் ஷூட்டர்னா அவருக்கு அவருக்கு அந்த பேட்சு, இந்த மாதிரி நேவியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதுக்கேற்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் இது மாதிரி. அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நேவியில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய அவங்க டிபார்ட்மெண்ட் அதாவது அவங்களுடைய கிரேடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எப்படிலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பாருங்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பைலட்டு நேவி அப்புறம் இந்த சாய்லரு ஒர்க்கரு கிரேட் கிரேட் கிரேடாக பிரிப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒர்க்கர் யார் ஆஃபீஸர் யார், அதுக்கப்புறமா அந்த மெக்கானிக்கு, ஒரு ஷிப்புன்னு வந்துட்டிங்கன்னா என்டர் ட்ரீம் ஒரு க்ரூவே இருக்கும் அது உள்ள. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆஃபீஸர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் அங்கே என்னென்ன யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் போடுவாங்க எந்தெந்த எவ்வளோ பெரிய ஆஃபீஸர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி பாருங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ். ஏன்னா அவங்க ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அவங்க ஷோல்டர் பேச்சு எல்லாமே அதாவது ஜாப்பனீஸ் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோடைய இந்த நேவிக்கு ஜாப்பனீஸ் வார்டு அதாவது ஜாப்பனீஸ் வால் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பரிசளிச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரில் வெற்றி பெற்றதுக்காக இந்தியாவை பாராட்டி அந்த ஜாப்பனீஸோடைய வால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பரிசளிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துட்றாங்க ஜாப்பனீஸ் வார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ்லேயும் ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் மென்ஷன் பண்ணி போட்டுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நேவியில் யூஸ் பண்ண கன்னுங்க இதெல்லாம் தொட்டு பார்த்தா வெயிட் இருக்குது வரவும் மாட்டேங்குது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் யார் இங்கே பாருங்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேவியோட ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் அவர் வாங்கின அந்த மெடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து வச்சுருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஆள் போல் இருக்குது ஏன்னா நிறைய மெடல் வச்சுருக்கிறாரு. அவர் யூஸ் பண்ண கேப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாகுலருங்க அதான் இங்கே இதுக்கு ஷிப்பில் யூஸ் பண்ணாங்களா தூரமாக இருக்கிறத கிட்ட கட்டுறது அது. அதுக்கப்புறமா இது ஏதோ ஒரு சின்ன பாக்ஸு, அப்புறம் என்ன அந்த கண்ட்ரியோட கொடி இது எல்லாமே அந்த கண்ட்ரியோட கொடி வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் சின்னதாக குண்டு ஒன்று கப்பல். ஸோ இந்த கன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கன்னுங்க எல்லாமே ஒரிஜினலை வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. எத்து பட்டு பட்டுன்னு போட்டுருவாங்க எல்லோரையும். அடுத்து நாங்கள் போன இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே சைலண்ட் இருந்துச்சு. என்னடா சைலண்ட் இருந்துன்னு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்தியன் நேவி என்னெல்லாம் சாதிச்சிருக்கிறாங்க எவ்வளோலாம் அவார்டு ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. பாருங்கள் சென்டரில் வந்து ஒரு மரத்தாலான சின்ன கப்பல் மாதிரி ஒன்று செஞ்சுருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு உண்மையாக ரொம்ப அழகாக இருக்குது.
ஸோ இந்த ரூமில் எல்லாமே பார்த்திங்கன்னா நேவியோட சிறப்பம்சங்கள், அதோடைய பாராட்டு, அதோடைய வரலாறு எல்லாமே மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற பார்க்குறதுக்கு நம்மளை கண்டிப்பாக ஒரு நாள் பத்தாது, ஏன்னா அவ்வளோ சாதனைகள் எல்லாமே பண்ணி வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீர்மூழ்கி கப்பல், அப்புறமா இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸோ இது மேலேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே நேவி கண்டுபிடிச்சி அவங்களுடைய அழிச்சி அவங்களுடைய சாகசங்கள் பண்ணி அவங்களுடைய திறமை சாதனைகள் எல்லாமே இங்கே வந்து நேம் போர்டாக போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிற இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு போர்டையும் நம்ம பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மாதமே தேவைப்படும், ஏன்னா அவ்வளோ சாதனைகள் இந்தியன் நேவி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாதனைகள் எல்லாமே உண்மையாகவே பாராட்டுறது தாங்க, ஏன்னா நாம் பண்ண சாதனை எதுவுமே இது வரைக்கும் எதுவும் இல்லை. ஆனால் நேவி இங்கே பாருங்கள் நம்ம இந்தியாவுக்காக எவ்வளோலாம் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகலாம். ஸோ வெளியும் ஒரு சின்ன இடம் இருக்குது, அங்கே போயிட்டு அங்கேயும் போய் கவர் பண்ணலாம். இப்போ நான் வந்து நின்றுக்கிற இடம் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ரூமுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு வால் மாதிரி போட்டு அந்த செவத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்தெந்த வருஷம் எந்தெந்த போர் நம்ம நாட்டில் நடந்துச்சு, ஸோ எந்தெந்த போர்க்கப்பலெல்லாம் பயன்படுத்தினாங்க, ஸோ அந்தந்த போர்க்கப்பல் ப்ளஸ் எந்தெந்த ஹெலிகாப்டர் ஏவியேஷன் எந்தெந்த முறை அது இதெல்லாம் பயன்படுத்தினாங்க எந்தெந்த வருஷம், ஸோ இந்த போர்னால் எவ்வளோ பேர் செத்தாங்க அவங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில் என்டையர் ஹிஸ்ட்ரியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாகவே கண்டிப்பாக ஒன்று ஒன்றா நின்று நம்ம படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா படித்து தெரிஞ்சுக்கினிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவை பற்றி, அதுவும் நேவியை பற்றி முக்கியமாக நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம இங்கேருந்து முன்னாடி போகலாம். ஸோ ஏன்னா நம்ம முன்னாடி இந்த மெயினாக இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்தோமோ, ஸோ அதை தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த மியூசியமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் இங்கே உள்ளே வந்தேன். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேரிங் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் ரைட் சைடில், எவ்வளோ பெருசு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கப்பலில் பயன்படுத்தினது தான். இந்த பீரங்கி தூக்கி எப்படி தான் வச்சானு தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த பீரங்கியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இங்கே வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஏதோ ஒன்று பெருசாக ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அங்கே பாருங்கள். அதுக்கு முன்னாடியும் நிறைய மிசைல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதனால் மிசைல்ஸ்னு பார்த்திங்கன்னா அதோடைய வடிவமைப்பு மட்டும் வச்சுருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரிஜினலாக இல்லை செயல்படுமா என்னென்னலாம் தெரியல. அதாவது நான் இந்த மியூசியமுக்கு மெயினாக வந்த காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும், அதனால தான் அந்த மியூசியம் உள்ளே வந்தோம். ஸோ அந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது தான், அதாவது ஒரிஜினல் நேவியோட ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிற்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப பயங்கரமாக ரொம்ப பெருசாக இருக்குதுங்க, அதாவது அந்த காலத்தில் பயன்படுத்தின இதெல்லாம். ஸோ இப்போ எதுவும் பயன்பாட்டில் இல்லைன்றதுனால இங்கே எடுத்துகிட்டு வந்து மியூசியமில் நிற்க வச்சுருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிசைலோட கம்ப்ளீட் டீட்டெயிலான ஒரு போர்டு இங்கே வச்சுருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹெலிகாப்டர்கிட்ட போவோம், ஏன்னா ஹெலிகாப்டர் தான் நம்ம மெயினாக எங்கே பார்க்க வந்தது. ஸோ இந்த ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ், அதாவது வான்வழி தாக்குதலில் தாக்கக்கூடிய திறன் கொண்ட இந்த ஹெலிகாப்டர், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக நேவி அந்த வார்க்கப்பல்லாம் பயன்படுத்துகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஃபேஸ் மிசைல்ஸ் எல்லாமே இங்கேருந்து லான்ச் பண்ணக்கூடிய திறன் கொண்டது. ஸோ இங்கே லெஃப்டில் ஒரு போட்டும் வந்து நிற்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஹெலிகாப்டருடைய ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. சீக்கிங் ஹெலிகாப்டர், ஆப்ரேஷனல் ஸ்பீடு 129 MPH, மேக்ஸிமம் ஹைட் ஃப்ளைட் 11,500 ஃபீட்டுங்க, அதாவது ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 764 miles தூரம் வந்து போகக்கூடியது ஒரு டைம் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம்னா. இங்கே பாருங்கள் எல்லாமே அடிச்சு கீழே தூக்கி போட்டு மெரிச்சிட்டு போல இதெல்லாம் பிச்சுன்னு வந்துட்டுக்குது. ஹெலிகாப்டர் ரெக்கைகள் டேமேஜ் ஆகிடுது. வாங்க நம்ம அடுத்து போட்டுக்கிட்ட போகலாம். ஸோ இதுவும் வந்து ஒரிஜினல் போட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதையும் எடுத்து தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறானுங்க பாருங்கள். நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது கொச்சியை விசிட் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேவல் மரட்டை மியூசியம்னு கொச்சியில் இருக்குது. ஸோ 40 ரூபா தான் டிக்கெட்டு, 40 ரூபா டிக்கெட் கொடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஸோ ஹெலிகாப்டர் ஷிப் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ரியலாகவே வச்சுருக்கிறாங்க. ப்ளஸ் நிறைய எக்கச்சக்கமான மிசைல்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன். டாட்டா, பை பாய்.